வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம். இன்றைக்கி நம்ம இட்லி தோசை சப்பாத்தி இது மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடக்கூடிய அருமையான ஒரு சட்னி தான் நாம் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும், எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ இந்த சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாய் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இப்போ நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து, தோலோடு இருக்கும் பாருங்கள் அந்த உளுந்து எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்து, தோல் எடுத்த உளுந்து வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம கருப்பு உளுந்து சேர்க்கும்போது வாசனை டேஸ்ட் ரெண்டுமே நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட எது இருக்கோ அது சேர்த்துட்டு நம்ம இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு அதெல்லாம் கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ இதில் 1-8 பல் பூண்டு, மேலே உள்ள தோலை மட்டும் எடுத்திருக்கேன், பூண்டு மேலே உள்ள தோலை எடுக்காமல் சேர்த்துருக்கேன், வாசனையாக இருக்கும். அது கூடவே சின்ன துண்டு இஞ்சி நாளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் மெல்லுசாக நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே காரத்துக்கு 4 பச்சை மிளகாவை 2 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால 4 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவை சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் லேசாக கலர் மாதிரி வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ரொம்ப நல்லா வதக்கணும்னு வேண்டாம், லேசாக மாறினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெங்காயம் லேசாக கலர் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். இப்போ இது கூட நீங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 200 கிராம் அளவுக்கு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம பொடியை கட் பண்ணிவிட்டு வதக்கும்போது சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வந்துடும். இப்போ தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது, தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம தக்காளியை வதக்கி விட்டுருக்கலாம். இப்போ தக்காளி பார்த்தா நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு குழஞ்சி வதங்கி வந்த பிறகு 1 கைப்பிடி மல்லியில் பாதி அளவு, அதாவது 1/2 கைப்பிடி அளவுக்கு மல்லி, அதே அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன். இந்த புதினாவும் மல்லியும் சேர்த்து செய்யும்போது சட்னி ரொம்பவே வாசனையாக இருக்கும். இப்போ அதை கலந்து விட்டு 30 செகண்டுக்கு பரட்டி விடுங்க. சீக்கிரமாகவே நமக்கு கொத்தமல்லி புதினா வதங்கி வந்துடும், ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. அப்படியே கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மல்லி புதினா எல்லாம் சுருங்கி வதங்கி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ ஆற வச்சுருந்த சட்னியை மிக்சி கப்பில் மாற்றி வச்சுருக்கேன். அது கூட சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் லேசான கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னினா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சட்னி பாருங்கள் கலருமே நல்லாயிருக்கு. அதே மாதிரி பாருங்கள் லேசான கொரகொரப்பில் அரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். இப்போ இந்த சட்னியை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நாம் மாற்றிக்கலாம். அது கூடவே மிக்சிக்கை பழசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ரொம்ப கட்டியாகவும் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் தான் வச்சுருக்கேன். இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம நார்மலாக சட்னி தொலைக்கிற மாதிரி தான் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பில, 2 வடமிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேன். அது காரமெல்லாம் வராது, சும்மா வாசனைக்காக தான். நம்ம தாளிப்பு சேர்த்து கலந்துக்கலாம். நமக்கு நல்ல சுவையான கதம்ப சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நல்ல பாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.